சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைப்பதில் கடந்த பௌர்ணமி முதல் தொடர்ந்து அமாவாசை வரை 15 தினங்கள் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய ஓம்கார மந்திர தியானத்தை நாம ஒவ்வொரு நாளும் காணொளியா பயிற்சி முறையா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு 11வது நாள் தியானம் இந்த 11வது நாள் தியானம்ங்கிறது 10/9/2023 ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓம்கார தியானம் நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் ஒரு நாளைக்கு 10 தடவை கூட செய்யலாம் சாப்பிட்டு செய்யலாம் சாப்பிடாம செய்யலாம் ராத்திரி செய்யலாம் மத்தியானம் செய்யலாம் திடீர்னு நடுராத்திரி தூக்கம் கலைஞ்சிருந்தா நீங்க படுக்கையிலேயே உட்கார்ந்து செய்யலாம் ஏன்னா இந்த ஓம்கார மந்திரம் என்ன அப்படிங்கறத ஏற்கனவே நான் 9 காணொளியில விரிவா சொல்லிட்டேன் அடுத்து 9வது நாள் காணொளியில காரிய தடைகளை ஜெயிக்கிறதும் இந்த ஓம்கார மந்திரம் தான் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கேன் அப்ப உங்களுடைய காரியங்களை உங்களுடைய நித்திய பணிகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த ஓம்கார மந்திரத்தை சொன்னீங்கன்னா அந்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் இதுவும் ஓம்கார மந்திரத்துடைய சூட்சுமம் தான் ஏனா எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு நம்மளுடைய மூலாதாரம் மணிப்பூரகம் சகஸ்ராரம் இது மூணும் சீரா இயங்கினாலே நாம காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அந்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுக்கு தேவையான பிராண சக்தியை கொடுக்கிறது தான் இந்த ஓம்கார மந்திரம் இத மதமா பார்க்க வேண்டாம் மனித உடல்ல எழுந்த சப்தம் அப்படின்னு நினைச்சு நீங்க செஞ்சீங்கன்னா முழு வெற்றி அடைவீர்கள் இப்ப நாம 10வது நாள் இந்த ஓம்கார தியானத்தை மேற்கொள்வோம் முதல்ல ஆதி முத்திரை இடது கையில அப்படி வச்சுக்கிறோம் தீராத நோய்களை நீக்கிறதுக்காக இந்த தேய்விரையில சூரிய நாடி சுத்திங்கிற பயிற்சியை 7 முறை செய்ய போறோம் மூலாதாரம் ஸ்வாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் विशुद्धि आज्ञा सहस्रारम ஏழு ஆதாரத்துக்கும் ஏழு சுவாசம் எடுத்தோம் இப்ப இன்னைக்கு இந்த 11வது நாள் தியானத்தை வந்து நாம வந்து மேருதண்ட முத்ரால அமர்ந்து செய்யலாம் மூலாதாரம் இந்த மூலாதாரம்ங்கிறது கால் விரல்ல இருந்து அடிவயிறு வரைக்கும் அதற்கான விளக்கம் ஏற்கனவே 5வது நாள் காணொளியில வெளியிட்டிருக்கேன் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்ப ஆ ஆ ஆ
மணிப்பூரக சகஸ்ரார் பதினோராவது நாள் தியானம் நிறைவடைந்தது. மெய்ஞானம் வளர்ப்போ ஆரோக்கிய யுகம் அமைப்போம். நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆன்லைனில் தனிப்பட்ட முறையில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மேலும் நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது. மற்றும் நமது பயிற்சி மையத்தின் அடுத்த கட்ட முயற்சியாக சர்வதேச அளவில் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா நிபுணர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரங்களை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும். காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் ஆசனம், பிராணாயாமம், தியானம் மற்றும் சரிவிகித உணவு முறைகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.